கதை பெண்ணின் கதை ஒரு பெண்ணின் கதை சி ஃபோன் வந்தாச்சு இதை நீ அட்டன் பண்ணு நான் இன்னல இருந்தாவது பல் தேய்ச்சிட்டு காஃபி குடிக்கிறேன் அப்புறம் என்ன கேட்டா குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹலோ பூனா ஹியர் குட் மார்னிங் பாண்டியன் பாண்டியன் பேசு சாரிம்மா நேற்று உனக்கு முதல்ல இருந்து தெரியாம தொந்தரவு கொடுத்துட்டேன் சரி இன்னும் காலேஜ் கிளம்பலையா ராங் நம்பர் போனை வச்சுட்டா உன்னை கூட பேச முடியாதா உன்னை பார்க்க முடியாதா என்ன என்ன புரியல ஆபரேஷன் பண்ண இடத்துல இன்னொரு ஆபரேஷன்னா எதுக்குன்னு தெரியல முதல்ல ஆபரேஷன் பண்ண சுதாகர் டாக்டரே காணோம் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே அவரை நம்பி தானே இங்க வந்தோம் நம்பற மாதிரி பேசிட்டு இப்படி கழுத்த இருக்கறாரே ஒரே இடத்துல ரெண்டு முறை ஆபரேஷன் பண்ண அவசியத்தை நம்ம கிட்ட சொல்லணும் இல்ல இவங்க எல்லாம் அடிக்கடி ஆபரேஷன் பண்ணி தொழில கத்துக்குவாங்க நாம எதுவும் கேட்க கூடாது பேசாம இருக்கணும் இது எந்த ஊர்ல நியாயமோ சரி அவர்கிட்ட சொல்லலாம் நம்ம கிட்ட சொல்லலாம் இல்லையா இந்த பெரிய டாக்டர் கிட்ட கேட்டா கூட எதுவுமே சொல்லாம வழிபட்டு போறாரே யார்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் அந்த ஆண்டவங்க கிட்ட தான் சொல்லி அழணும் ச்சே அவர் எப்படி எல்லாம் பேசி நம்மள நம்ப வச்சாரு அதை இப்ப நினைச்ச கூட வயித்தறிச்சலா இருக்குது இதெல்லாம் பாக்கும்போது அவர் உண்மையிலேயே டாக்டர் தானான சந்தேகமா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க சம்பத் என்ன சார் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா பிரதாஜ் போதும்மா வாயெல்லாம் கசக்குது கொஞ்சம் தண்ணி குடிங்க குடும்மா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய மருந்து இப்போ உடனே கொடுத்துருங்க இது நைட் மறக்காம கொடுத்துருங்க சரி ஓகே நான் வரேன் மா ஏன் தம்பி உங்க டாக்டர் பண்ணது நியாயமா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அவர் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுகிட்டாரு இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது கொஞ்சம் இருங்கத்த இவருக்கு முதல் ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் சுதாகர் கூட நீங்க தான் இருந்தீங்க அங்க என்னதான் நடந்துச்சு நீங்களா சொல்லக்கூடாதா உங்களை சொந்த சகோதரமா நினைச்சு கேக்குறேன் சொல்லுங்க பிளீஸ் அவனுக்காக ஆலயமனையெல்லாம் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் வெறும் நடிப்பா பேசி முடிச்சிட்டீங்களா நான் கொஞ்சம் பேசலாமா இதை பாருங்கம்மா உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்லை நல்லாவே புரியுது இருந்தாலும் என் நிலைமையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சுதாகர் எனக்கு சோறு போடுற முதலாளி நான் முதலாளி விசுவாசத்தை பார்ப்பேனா இல்லை உங்க வேதனையை பார்ப்பேனா சொல்லுங்க இல்லை என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பாருங்கம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னை ஈடுபடுத்தாதீங்க நான் ரெண்டு பக்கத்துக்கும் பொதுவா இருக்கிறதுக்கே ஆசைப்படுறேன் பிளீஸ் என்ன தம்பி இப்படி பேசுறீங்க மனசாட்சி படி நியாயத்தோட ஒரு பக்கம் நீங்க தைரியம் இல்லாத வந்தா தான் தப்பிச்சுக்கிறதுக்காக பொதுவா இருக்கிறேன்னு சொல்லுவான் என்னென்னவோ பேசுறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா சம்பத் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்து நீங்க இவ்வளவு காட்ட பாசத்தை வச்சு உங்களை என் கூட போற தம்பி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு நிலைமை உங்க கூட போன அண்ணன் ஏற்பட்டிருந்தா உங்க மனசு இப்படி திருச்சிருக்கோம் கொஞ்சம் யோசனை அப்படி பாருங்க சம்பத் ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல சம்பத் அவரோட உப்பு சாப்பிட நீங்க அவர் துரோகம் பண்ண கூட நினைக்கிறீங்க அது எனக்கு புரியுது உங்க தயக்கத்தை வச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியுது நான் யூகிச்சது சரியா இல்லையா கொஞ்சம் மனசு தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க தம்பி இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கிறோம்ல அம்மா பிளீஸ் நீங்க கெஞ்ச வேண்டாமா இவ்வளவு தூரம் நீங்க கேட்டும் நான் சொல்லலைன்னா எனக்கு மனசாட்சி இல்லைன்னு அது சொல்றேன் ஆனா தயவு செஞ்சு நான் சொன்னதை யார்கிட்டயும் சொல்றாதீங்க பிளீஸ் சரி தம்பி சத்தியமா இதை நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் சரி சொல்றேம்மா முத முதல்ல டாக்டர் சுதாகர் இவருக்கு ஆபரேஷன் செய்யும்போது ஒரு சின்ன பஞ்சு துண்டை அந்த ஆபரேஷன்ல ஆபரேஷன் செஞ்ச இடத்துல வச்சு தச்சிட்டாரு இதான் நடந்த தவறு அது எப்படிங்க முடியும் நெக்லிஜென்ஸ் வேற என்ன டாக்டர் சுதாகருடைய கவனக்குறைவு பண்ற தப்ப பண்ணிட்டு அவர் ஊருக்கு ஓடிச்சாரு நான் கடந்து இங்கே தவிக்கிறேன் பாருங்கம்மா இப்பவும் சொல்றேன் நான் எந்த பக்கமும் சாயலை இருந்தும் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை கேட்டுக்கிட்டது இன்னொன்று
இவர இந்த நிலமேல என்னால பார்க்க முடியலமா அதான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்ன யாரும் காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ் God damn it how is it possible doctor how is it possible ஆபரேஷன் தியேட்டர் ரிப்போர்ட் எல்லாமே கிளியரா தான இருந்தது இப்போ எப்படி 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 ஆபரேட் பண்ண இடத்துல பஞ்சு இருக்க முடியும் ஆல்ரைட் என்னோட கவுன குறையவல இந்த தப்பு நடந்துருக்கு ஐ அக்ரி ஐ டோட்டலி அக்ரி வித் இட் நான் நினைக்கிறேன் எனக்கு கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காக நம்ம ஹாஸ்பிடலுக்கு கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருப்பார் மனோ ஹெல்த் மினிஸ்டரா இருக்கா இல்லையா அதான் இஸ் டைம் டு டேக் அட்வான்டேஜ் யாரோ அவனை நல்லா தூண்டி விட்டுருக்கான் அது தெரியல பட் ஐ நோ ஹவ் டு டேக்கிள் தட் பக் ஐ நோ ஹவ் டு டேக்கிள் ஹிம் அண்ட் டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் பீ காம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள தான் இந்த தப்பு நடந்தது couple of other doctors pretty yaar who is that black sheep who is that goddamn black sheep மார்னிங் ஷேகர் வந்த சுதாகர் என்ன பிரஸ் மீட் வைக்கப்பட்ட நியூஸ் கேள்விப்பட்ட வந்திருக்கீங்களா அதான பார்த்தேன் ப்ளீஸ் ஷேகர் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ஐ சே நீங்க எதுவும் பேச வேண்டாம் நீங்க இந்த போனா போ ஷேகர் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க உங்க நிலைமை நான் இருந்தா இதே தான் பண்ணிருப்பேன் இத பாருங்க தூக்கு மேடைக்கு போற கேதி கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா அவள ஒரு தேவை இல்ல மிஸ்டர் சுதாகர் மிஸ்டர் ஷேகர் அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன் என்ன சொல்ல போறாரு எனக்கு தெரியாம தப்பு நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படி பின் சொல்ல போறாரு அதானே சார் உங்களுக்கு கேக்குறேன் எனக்கு ஆபரேஷன் பண்ண கையோட எனக்கு உடம்பு சரியில்லை தெரிஞ்சு இருந்தோம் ஊர்ல குழஞ்சிட்டீங்களே அதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க சார் பாப்போம் மிஸ்டர் ஷேகர் இப்போ நீங்க என்ன பத்தி பேசுறதுனால நான் பேசலாமா சரி சரி சொல்லுங்க ஷேகர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு நான் எந்த கொலை குற்றமும் செய்யலைங்க கொலையாவது போகல சார் சட்டன் உயிர் போடும் ஆனா நான் அனுபவமாக பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஆபரேஷன் பண்ணுறது சின்ன பஞ்சு துணிக்கு போய் அது இம்ப்ரெஷன் ஆகி நான் பட்ட பாடு இருக்கேன் ஐயோ ஆண்டவா ஒரே ஒரு பிள்ளையை பெற்று அவன் நல்லபடியா வாழறத பார்த்து சந்தோஷப்பட்டவண்ணா இங்க வந்து அவன் படுற கஷ்டத்தை பார்த்து நான் வடிச்ச கண்ணீர் எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா உங்க வேதனை எனக்கு புரியுது ஷேகர் நீங்க சொல்ற அந்த பஞ்சு துண்டு அது நான் வைக்கல எத்தனையோ ஆபரேஷன் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது இதை பாருங்க யாரோ சதி செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சாலும் அதால பாதிக்கப்பட்டவன் நான் தானே சார் இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போறீங்க சொல்லுங்க பாப்போம் கவலைப்படாதீங்க ஷேகர் உங்களை குணப்படுத்தி பழையபடி மறுபடியும் நீங்க ஹாக்கி ஆட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆக பிரஸ் மீட் வச்சு உங்களையும் ஹாஸ்பிட்டல் பத்தியும் பேப்பர்ல போட்டு சந்திச்சிருக்க வைக்க தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த நாடகம் வந்துருச்சு அப்படிதானே இல்ல ஷேகர் இத பாருங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பிரஸ் மீட் வைக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க அதை பத்தி நான் கவலைப்படல கவலைப்படாத எதுக்காக இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அம்மா நீங்க பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறதுனால உங்க கோபம் கொஞ்சம் தான் தெரியும் பிரச்சனை தீராது இல்லையா நான் இப்ப அவசர அவசரமா வந்ததே ஷேகரை குணப்படுத்தணும்னு தான் எங்க ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கிற தவறுக்கு நீங்க எவ்வளவு நஷ்டீடு கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் உங்ககிட்ட நஷ்டீடு வாங்குற அளவுக்கு ஒன்றும் நாங்க வசதி இல்லாம இல்ல மேடம் உங்களுக்கு வசதி இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க அவர்கிட்ட என்ன பேச்சு உடம்பு குணமானதும் இன்னும் பத்து நாள் நம்ம என்ன சினிமா செஞ்சிருவோம்
சேகர் இப்ப நீங்க இருக்கிற நிலமையில நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. சரி சார், உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. செஞ்சுட்டு எங்க போய் ஓடி ஒழுங்கிட்டாரு. இப்ப சமாதானப்பட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னீங்க? சுதாகர் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரா? நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வரம்பில்லாத பேசாதீங்க. இட்ஸ் வெரி பேட். அவர் எங்க ஓடி போய் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர் சேகர், அவரோட அப்பா சீரியஸ்னு தான் ஊருக்கு போனார். அப்படி போறதுக்கு முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடல, பொறுப்பை கம்ப்ளீட்டா எங்கிட்ட விட்டுட்டு தான் போனாரு. யூ ஷுட் நோ தட். இன்னும் சொல்ல போனா அவரோட அப்பா செத்த பிறகு அவரை சரியா கூட எரிச்சிருக்க மாட்டாங்க. உடனே இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஓடோடி வந்துட்டாரு. சரிங்களா? அவரை பொறுப்பு இல்லாதவரான நினைச்சு பேசிட்டீங்க. மிஸ்டர் சேகர், இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பணிவா பொறுமையா அடக்கமா பேசிட்டு இருக்காரு டாக்டர் சுதாகர். அவரோட ஒய்ஃப் யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஷி இஸ் எ மினிஸ்டர் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். சுகாதார மந்திரியா இருக்காங்க. டாக்டர் சுதாகருக்குன்னு ஸ்டேட்டஸ், கௌரவம், பொறுப்பு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க அவரை மிரட்டுறீங்க. அவரும் வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, வில் கோ. மிஸ்டர் சேகர், ஒன்று மட்டும் சொல்றேன், சத்தியம் என்னைக்கும் பொய்ச்சதா தரித்திரமே கிடையாது. உங்களை மறுபடியும் நல்ல பிளேயரா நான் பாக்குறேன். ஐ வுட் லைக் டு சீ யூ அகெயின் அஸ் அ குட் பிளேயர். சேரி கணேஷ் 50 ரூபா, கம்பம் பகவதி 101 ரூபா. மாமே தர்ம மோதிரம் போட்டுச்சு, அது எழுதியிருக்கான்னு பாருங்க. எழுதியிருக்கு. என்னங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது. ஆமா, அது யாரு தெரியலையே. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க தம்பி, வணக்கம். உட்காருங்க. முதலாளி, இந்த வாடகை பைக்கை நான் வசூல் போட்டு வந்துடுறேன். நீங்க தம்பியிட்ட பேசிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு தம்பி உட்காருங்க. என்ன வேணும் சொல்லுங்க. ஐயா, நீங்க தான் இந்த வீட்டு சொந்தக்காரரா? ஆமாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல தனிகாசலம் யாராவது இருந்தாங்களா? தனிகாசலம், அதாங்க இந்த வீட்டை வித்துட்டு போனாங்களே நமக்கு அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? அவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் தம்பி. அவங்க வீடு தான் இது. அந்த ஐயா சேர்த்த அரிசியாலையும் யாரோ ஒருத்தர் அவங்க பணத்தை மோசடி செய்ததுனால அந்த அம்மாளுக்கு சித்தப்பிரம பிடிச்சிருச்சு. ஆமா தம்பி, இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டாங்க. அப்புறம் ஊரோட போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமா, அவங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்? தெரிஞ்சவங்க, பார்க்கலான்னு வந்தேன் சார். அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஏதோ சமத்தூர்னு சொன்னதா ஞாபகம் தம்பி. பொள்ளாச்சி பக்கத்துல சமத்தூரா? சரிங்கம்மா, சரிங்க, நான் போயிட்டு வரேன். என்னங்க? கிளம்பு கிளம்பு. எங்க? நீ மகாலயூரம் பார்த்தது இல்லையே? பாத்திருக்கனே. சினிமாவில? சினிமாவில தானே பாத்திருக்க. நிஜமா பார்த்தது இல்லையே? வா ஜாலியா பைக்ல போட்டு. ஐயோ, ஆள் தூரம் என்னால பைக்ல வர முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், ஒட்டு மொத்தமா ஒரு ஆட்டோ பேசிட்டு அதுல போயிட்டு. ஐயோ, ஆட்டோ இல்லையா? இங்க இருக்க காலேஜுக்கு போறதுக்கு 20 ரூபாய் ஆகுது. இங்க இருந்து மகாபலிபுரம்னா அவ்வளவுதான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாம நல்லா சம்பாதிக்கிறதே சந்தோஷமா செலவழிக்க தானே, புரியுத? அது சரி, உங்க இஷ்டத்துக்கு நீங்க செலவு செய்யணும்னா அதுக்கு ஏத்தபடி சம்பாதிக்கணும்ல. இப்ப சம்பாத்தியத்துக்கு என்ன கேடு? இப்ப வரலங்க, இனிமே வராம தடுத்துக்கலாம்ல. என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்லங்க, நான் உங்க வழிக்கே வரேன். நாம ஆடம்பரமா செலவு பண்ணதான் சம்பாதிக்கிறதேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்படி கடையை அம்போன் அவனுங்க கிட்ட விட்டுட்டு நீங்க ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கன்னா வருமானத்தை பாத்துக்க முடியுமா? உங்க பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சுருட்ட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? யாரு இவனுங்களா? ராத்திரி போட்டு படுத்த பாயவே அவங்களால சுருட்ட முடியாது. இவங்க ஏன் கடையில வந்து பணத்தை சுட்ட போறாங்களா? என்னமா சொல்ற நீ? சரியா சொன்ன பொடியா. முதலாளி நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காரு. நினைச்சுக்கிட்டோம், நம்ம வேலை நம்ப. ஆமா, இம்பிட்டு சக்கரை திருடி வச்சிருக்கமே, எங்க வைக்க போறோம்? உங்க வீட்லயே? எங்க வீட்லயா? வீட்லயா பொடியா? யார் வீட்டுல வைக்க வேண்டாம், பக்கத்து கடையில போய் கொண்டு போய் தருவான். என்னமாங்க, நீங்க தான் நம்புறீங்க? அவங்கள பத்தி உனக்கு தெரியாது போனா, அவங்கள நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன்.
கடையில இருந்து ஒரு பொருள் போறது கூட சாமி கண்ணு விட மாட்டான். அவ்வளவு கரா திருவடி. அதை விட எஜமா மேல விசுவாசம் ஜாஸ்தி. சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த சரக்கு எல்லாம் கொண்டு போய் கடையில இறக்கிறேன். இந்த சரக்கு கணக்கு யாரு மேல ஏத்துவீங்க? நீங்க சொல்ற மாதிரி சாமி கண்ணு தங்கமணிலாவே இருக்கட்டும். கடை நடத்துற முதலாளி கடைக்கு வர கஸ்டமரோட மனசு நோக்காதபடி சாமர்த்தியமா பேசினாதான வியாபாரத்தை நடத்த முடியும். நீங்க இங்கேயே உட்கார்ந்தா கஸ்டமர் யார் கவனிப்பாங்க? இதனால கஸ்டமரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர்ஸ் பத்தி தானே நீ கவலையே படாத. நம்ம கடையில இருக்கான பொடிய அவனுக்கு எல்லா கஸ்டமர்ஸையும் தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? எந்த கஸ்டமர் இருந்தாலும் ஒரு கஸ்டமரையும் விட மாட்டான். ஆச்சா, அடுத்தது மாம்பழம் மாலை கணக்கு கொஞ்சம் எழுது, அப்புறம் சினிமா தேட்டர் சித்ரா கணக்கு கொஞ்சம் எழுது. அதென்ன மாம்பழம் மாலதி கணக்கு சினிமா தேட்டர் சித்ரா கணக்கு? அவங்கெல்லாம் நம்ம முதலாளியோட விசிறீங்கல்ல, அதனால்தான் அவங்க பேர் எழுதணும்னு வச்சுக்க, அந்த கணக்கு அப்படியே விட்டுருவாங்க. சரிங்க, இவ்வளோ நம்பிக்கை நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிறப்போ இனிமேல் நான் அவங்கள பற்றி எதுவுமே பேசலை. போதுமா? அச்சுச்சோ, கோச்சுக்கிட்டியா செல்லும்? கோச்சுக்காதம்மா, நீ பேசுற என்ன வேணாலும் பேசு, ஆனால் இப்போ மகாபலிபுரத்துக்கு மாத்திரம் போயிட்டு வந்துடும். ஓகே? அது என்னங்க, நேற்று தானே வெளியே போயிட்டு வந்தோம், உடனே இன்னைக்கும் போடுமா? புகனா, புதுசாக கல்யாணம் ஆனவங்கள அவங்க சொந்தக்காரங்க ஒவ்வொரு நாளும் விருந்து கூப்பிடுவாங்க. இந்த புது தம்பதிகளும் அந்த விருந்துக்கு சந்தோஷமா போயிட்டு வருவாங்க. இது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்து லேசா பொறாமப்படுவாங்க. அப்படி ஒரு பாக்கியம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. இது ஒரு கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காக தான் இந்த இமேஜை மெயின்டைன் பண்ண உன்னை பைக்ல உட்கார வச்சுட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வரேன். புரியுதா? சரிங்க. தெரியலீங்களே. அவங்க குடும்பத்தார பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். அவங்க இப்ப இங்க இல்ல, மெட்ராஸ் போயிட்டாங்க. ஏன் குணசேகரி? அவங்களுக்கு சம்பத்துன்னு ஒரு பையன் கூட இருந்தால? ஆமா, சம்பத்து. அவங்க கூட நர்ஸ் படிப்பு படிச்சுட்டு மெட்ராஸ்ல வேலை செய்யறதா சொன்னான். நம்ம தயாலை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. சம்பத்தா? ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாயா இருக்கானா? சரிங்க, ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். ஆ, நல்லதுங்க. யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மெதுவா சாப்பிடுறே, சுடுதில்ல மாமா, பசிக்குது. தங்கதான் தோசை உங்கையால தான் சுட்டுக்கீங்களோ, வாய்ப்பு ருசியா? அது வேற யாரும் சுட்டு கொடுக்காத, எனக்கு மட்டும் சுட்டு போடும்.
பங்கஜம் டிஃபன் ரெடி ஆச்சுன்னா கொண்டு வாங்க.